தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு முடிவுற்ற திட்டப் பணிகளுக்கு துவக்கி வைக்கும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்ற பணிகளுக்கு திறப்பு விழா, அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. நேரலையாக அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதன், தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கோபி. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 6ஆம் தேதி திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு முடிவுற்ற பல்வேறு திட்டப் பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார். அதைத் தொடர்ந்து அதன் மறுநாள் கடந்த 7ஆம் தேதி நெல்லை சென்ற முதலமைச்சர் நெல்லை மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்தினார். அதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தற்போது ஆய்வுக் கூட்டம் மேற்கொள்வதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முடிவுற்ற புதிய திட்டப் பணிகளை துவக்கி வைத்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைக்கிறார். அதாவது சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 15.16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 14 திட்டப் பணிகளை தற்போது அவர் திறந்து வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆதி திராவிட நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்பில் 20.86 கோடி மதிப்பீட்டில் புதிய 60 திட்டப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்டி அந்த பணிகளை துவக்கி வைத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இதே நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு துறை சார்பில் 15,016 பயனாளிகளுக்கு சுமார் 33.315 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் மாவட்ட திட்ட இயக்குநர் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்தும் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தும் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது முதல்வரின் வருகையை அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அனைவரும் நோய் தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து தற்போது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். கோபி, உங்களுக்கு கூடுதல் தகவலுக்கு நன்றி சுதன்.